இன்னைக்கு இந்த வீடியோவில் விஐடி வெள்ளூரோட ஒரு கேம்பஸ் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாக இங்கே படிச்சுட்டு வந்த பொறுத்தா இருக்குமா என்ன இருப்பாங்க இல்லை லெவன்த்து பொசிஷனில் வரக்கூடிய காலேஜ். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேர் ஹை எக்ஸ்பெக்டன்சி வந்து வச்சிருக்க ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக விஐடி இருக்கும். அண்ட் விஐடி வெள்ளூர் எப்படிப்பட்ட கேம்பஸ் உண்மையாக ஒர்த்தாக இருக்குமா இங்கே இருக்க பேக்கேஜஸ் எப்படி இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கைஸ் நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஐடி வெள்ளூர்னு அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ட்ரீம் காலேஜ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்து விஐடி ஐஐடி இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி காலேஜில் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து செட்டில்டு மாதிரினு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்தளவுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டும் சரி அந்தளவுக்கு கோச்சிங்கோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து திறமை வளர்த்து விடுற ஒரு இடங்கள் தான் இந்த மாதிரி காலேஜஸ் விஐடி ஐஐடி என்ஐடி எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து விஐடி பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ 1984 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு காலேஜாக ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி வந்து விஐடி யூனிவர்சிட்டி அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4.3 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. ஒரு 372 acres அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ்ஸு. ஸோ எந்த அளவுக்கு ஹியூமங்காசான ஒரு கேம்பஸ் தான், இதுக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் போகுது. ஸோ அந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் வழியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி உங்களோட ஆப்போசிட் சைட் ஆஃப் கேம்பஸுக்கு நீங்கள் போக முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஹியூமங்காசான ஒரு கேம்பஸ். அண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 11th ரேங்க், ஆல் ஓவர் இந்தியாவில் 11th ரேங்கில் வரக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைப் இருக்குது, அந்தளவுக்கு வந்து ஒரு டஃப்னஸும் இருக்கும் உங்களுக்கு வந்து இங்கே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு. ஆமாம் கைஸ், இங்கே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு என்டர் ஆக முடியும். ஸோ இங்கே இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா VIT EEE. ஸோ இதை வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதை வந்து கிளியர் பண்ணி தான் இதோட அடிப்படையில் இருக்க மார்க்ஸை வச்சு தான் உங்களை வந்து எந்த விஐடியில் கிடைக்கும், விஐடி சென்னையா இல்லை வந்துட்டு விஐடி வெள்ளூரா இந்த மாதிரிங்கிறதுலாம் உங்களுடைய மார்க் அடிப்படையில் உங்களோட ஸ்கோர் அடிப்படையில் தான் உங்களை வந்து டிசைட் ஆகும். அண்ட் கேம்பஸ் பற்றி வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு வெல் டெவலப்டு கேம்பஸ், டவுட்டே கிடையாது. அந்தளவுக்கு வந்து ஒரு லஷ் பாஷ் க்ரீனரியான ஒரு கேம்பஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். நான் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் போயிருக்கேன் கேம்பஸுக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் கேம்பஸ், உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அங்கே இருக்க கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான், எல்லாமே ஸ்மார்ட் போர்ட்ஸு. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஹைஃபையான லேப்ஸு, லைப்ரரி, ஸ்போர்ட்ஸு, டென்னிஸு, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, என்ன வேணால் நீங்கள் என்ன வேணால் நேம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். உங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஏதாவது ஒன்று இல்லையோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒன்று குறையுதோ அந்த மாதிரி எந்த குறையுமே இருக்காது. உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு வந்து டாப்னாச்சா இன்றைக்கி இந்தியாவில் இருக்க டாப் காலேஜஸில் உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸாக இந்த காலேஜ் வந்துட்டு இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இது மாதிரி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபேக்கல்ட்டியும் உங்களோட கிளாஸ் டைமிங்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது நீங்கள் எந்த டைம் காலேஜ் போகணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஷன் விஐடி வெள்ளூரில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு அது கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் இந்த விஷயம் கண்டிப்பாக இங்கே இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எஸ் கைஸ், இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் தான். ஸோ ஆப்வியஸாக இவ்வளோ பெரிய கேம்பஸ் அது இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், எல்லாருமே வந்துட்டு வெல் ட்ரெயின்ட், வெல் எஜுகேட்டட் அண்ட் ஹைலி குவாலிஃபைடு, எல்லாமே வந்துட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நிறைய பேப்பர்ஸ்லாம் பண்ணவங்க தான் வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஃபேக்கல்ட்டியாக வராங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இங்கே செமஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்கும், உங்களுக்கு 40% எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ இதான் வந்துட்டு உங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ். அண்ட் உங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம சும்மா போய் கதை எழுதலாம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது, கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அனேஸ் கைஸ் எங்கே அப்படின்னா உங்கள் காலேஜ்லேருந்தே உங்களுக்கு விஐடியிலேருந்தே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அது நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதும் யூட்டிலைஸ் பண்ணாதோ வந்து உங்கள் விருப்பம், அது உங்கள் தனிப்பட்ட கருத்து. அண்ட் நான் வந்து பாஸ்ட் இயர்ஸில் பார்க்கும்போது நான் பேசின வரைக்கும் 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணிடுவாங்க ப்ரோ, அதெல்லாம் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேக்கேஜ் ரொம்ப 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 ஹையாக இருக்கும், அதே மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு நடக்கும், லைக் 2 weeks இல்லை வந்து மந்த்லி ஒன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். சரி ப்ரோ ஓகே, இவ்வளோ எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்கிறீங்களே அப்போ எங்களுக்கு ஜாலியாகவே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாகவும் இருக்கும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து உள்ளே வந்து கிளப் ஆக்டிவிட்டீஸ் 150 மேலே கிளப் இருக்குது, டான்ஸு, ட்ராமா, டெக்னாலஜி, ரோபாட்டிக்ஸ் வேணும் ரோபாட்டிக்ஸு, கார்னா கார், அனிமேஷன் அனிமேஷன், ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்க்கெல்லாம் வந்து கிளப் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ட்ரெக்கிங் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு என்ன ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சினிமாவா, சினிமாவில் இருக்குது, என்ன வேணால் நீங்கள் வந்து யூ நேம் இட் தே வில் ஹாவ் இட். அந்தளவுக்கு வந்துட்டு 150+ கிளப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளப்ஸில் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போகலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னும் கிடையாது, உங்களுக்கு இவ்வளோ 75% ஏதோ அட்டெண்டன்ஸ் இருக்குது, அந்த அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஓடி கொடுத்து கூட நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு நீங்கள் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து காம்படிஷன்ஸ்லாம் நீங்கள் வெளி காலேஜுக்கெல்லாம் போய்க்கலாம்.
நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு ஈவெண்ட்ஸும் ரெண்டு ஃபெஸ்ட்டும் நடக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இயர்லி வந்துட்டு ஒரு 4 to 5 times கண்டிப்பாக நடந்துடும். அண்ட் அதுவுமே வந்துருக்கனால உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்கும், ரொம்ப ப்ரெஷராகலாம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா விஐடினாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷனோட குவாலிட்டி, அதுதான் வந்துட்டு விஐடியோட ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரஸன்டேஷன் வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ, நான் இப்போ வெளியூர்லேருந்து வரேன், நீங்கள் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்க, ஹாஸ்டல்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ மெஸ் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு ரிவ்யூ தான் எனக்கு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு சில பேர் நல்லா இருக்குன்னாங்க, சில பேர் வந்துட்டு ஆவரேஜாக இருக்குனாங்க, அது வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான். ஏன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா காலேஜ்லேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இங்கே இல்லை, ஐஐடியில் எங்கே வேணால் நீங்கள் உலகத்தில் எடுத்தாலும் இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன்னா இப்போ சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களா இருக்கலாம், சில பேர் சுத்தமாக செட் ஆகாதவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறனால கண்டிப்பாக அது டிஃபர் ஆகும். அண்ட் ஹாஸ்டல்ஸில் உங்களுக்கு ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமும் இருக்குது. கண்டிப்பாக வெள்ளூர்னால வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டான பிளேஸு, சரி ஹீட் இருக்கும் உங்களுக்கு சம்மர் சீசனில். ஸோ ஏசிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆப் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். பட் நான் ஏசி ரூம்ஸும் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் என்னென்ன வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அனிஸ் கைஸ், உங்களுக்கு இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது உங்களோட 5th semesterலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட 3rd or 4th semesterலேருந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கான அப்பப்போ சின்ன சின்ன ட்ரைனிங் இப்படிலாம் நீங்கள் அட்டன் பண்ணும், இந்த மாதிரி வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அதெல்லாமே சொல்லுவாங்க. பட் மும்மரமாக வந்துட்டு இறங்குறது உங்களோட 5th semesterலேருந்து அடுத்து வர 3 semester ரொம்ப 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 டைட்டாகவே உங்களை வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு நிறைய பேர் க்வெஸ்டின் இருக்கும், சரி ப்ரோ நான் இங்கே படிச்சுட்டு வந்தோம்னா எனக்கு பிளேஸ்மெண்ட்லாம் கிடைக்குமா, நாளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 900+ கம்பெனிஸ் வந்து வராங்க இயர்லி. இது வந்து இந்தியாவில் ரொம்ப 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 ஒரு ஹியூஜான ஒரு கேம்பஸ் ட்ரைவ் தான் இந்த 900+ கம்பெனிஸுங்கிறது. ஏன்னா இப்போ நான் மற்ற காலேஜஸ் பார்க்கும்போது 300 பார்த்துருக்கேன், 350 பார்த்துருக்கேன், ஏன் 50 கம்பெனிஸ் வரது பார்த்துருக்கேன், 100 கம்பெனிஸ் வர பார்த்துருக்கேன். பட் 900 கம்பெனிஸ் ஒரே கேம்பஸில் வரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதே மாதிரி இங்கே அப் டு 98% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பாஸ்ட் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க, இல்லை டவுட்டே கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு உங்களுக்கு எம்என்சிஸ் ஆ மல்டி நேஷனல் கம்பெனிஸ், ரொம்ப 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 வந்துட்டு பெரிய லெவல் கம்பெனிஸ் தான். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான், பேபால், எல்என்டி, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இந்த மாதிரி ரொம்ப 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 ஹியூமங்கஸான கம்பெனிஸ், அதாவது டாப் வந்துட்டு 4 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பெனிஸ் தான் இங்கே மெயினாக வராங்க. அண்ட் அதேமாரி இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து 1.4 crore கொடுத்துருக்காங்க. லோவஸ்ட் வந்து உங்களை 9 LPA கொடுத்துருக்காங்க, விட்ஸ் எ கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூஜ் பிளேஸ்மெண்ட் நம்பர்ஸ் தான். அது இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பெரிய விஷயந்தான். அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் இங்கே இருக்க ஆக்டிவ் பிளேஸ்மெண்ட் செல். ஸோ பிளேஸ்மெண்ட் செல்லில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், அதுக்கு ஏதாவது சம்திங் ஃபீஸ் கட்டணும் போல். அந்த கெட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வரக்கூடிய கம்பெனிஸோடைய லிஸ்ட் எல்லாமே கிடைக்கும். அங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட சிவியும் வந்துட்டு அங்கே வந்துட்டு ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது கம்பெனி உங்கள் ப்ரொஃபைல் மேட்ச் ஆச்சுன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க, நீங்கள் போய் வந்துட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் போய் இன்டர்வியூ வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு இங்கே கிளாரிஃபை பண்ணும், விஐடி வெள்ளூர் நன்று நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் ப்ரோ, கேள்விப்பட்டேன், நிறைய பேர் வந்து வராங்க, கசகசான்னு இருக்கும் அப்படிங்கிறது. அது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 80% உண்மை தான். பிகாஸ் நான் ரொம்ப 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 வந்துட்டு ஒரு ஹைலி க்ரௌடடான ஒரு கேம்பஸ் தான் விஐடி வெள்ளூர், டவுட்டே கிடையாது. அங்கே இருக்கிற கெப்பாசிட்டியோட அதிகமான வந்துட்டு ஒரு எண்ணிக்கையில் தான் வந்துட்டு பீப்புளை வந்துட்டு லைக் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு எடுக்கிறாங்க இன்டேக். ஸோ அப்படிங்கிற போது கொஞ்சம் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு மெஸ்ஸியாக ரொம்ப வந்துட்டு அதிகமான கூட்டம் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. பட் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க, எனக்கு நல்ல ஒரு லைஃப் அமையணும், எனக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான வந்துட்டு ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு லேர்னிங் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் கேம்பஸ் அப்படி இப்படின்னு எதாவது யோசிச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது. அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு 4th year காலேஜில் தான் போய் உட்கார வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காங்க, நல்ல காலேஜாக ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்குதா, தரமாக போய் உட்காந்து படித்து முடிச்சு 4 வருஷத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்டில் கூகுள்லேயோ மைக்ரோசாஃப்ட்லேயோ வந்துட்டு ஜாபை வந்துட்டு வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து செட்டில் ஆகிற வழியை பாருங்கள். சரி ப்ரோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ஒர்த்தாக இருக்குமா, இங்கே நான் படிச்சுட்டு இருந்தால் நல்லா வேலை கிடைக்குமா, என் லைஃப் எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் விஐடி, என்ஐடி, ஐஐடி, ஐஏஎம்ஸு இந்த மாதிரிலாம் வந்துட்டு டாப் லெவலில் இருக்க இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் எங்கே படித்தாலுமே கண்டிப்பாக அந்த படித்த ஒரு பிராண்டுக்கு, அங்கே இருக்கிற ஒரு பிராண்டுக்காகவே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் புதுசாக நிறைய விஷயம் கற்றுப்பீங்க, நிறைய வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், நிறைய வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ சில பேருக்கு பேசவே வராது ஒரு கட்டம் வரைக்கும். இங்கெல்லாம் நீ போனீங்கன்னா உங்களுக்கே 4 presentation உங்களை வந்துட்டு பண்ண வச்சுருவான். நீங்கள் கேம்பஸ்லேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா வந்துட்டு ஓகே நல்ல ஸ்டேஜ் ஃபியர் அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூட்டிலைஸ் ஆகும். நீங்கள் வந்துட்டு உங்கள் தியரியில் வந்துட்டு உங்களுடைய ஒரு நாலேஜில் எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய ஒரு திறமை, உங்களுடைய வந்துட்டு ஆட்டிடியூடாக இருக்கட்டும்,
உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு நல்லா கம்யூனிகேஷன் இருக்கணும். இதுக்கெல்லாம் இங்கே இதுக்கெல்லாம் இந்த மாதிரி காலேஜஸில் போனால் தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக அந்த ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே கிடச்சோம்னா கண்ணை முடிவு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்ல சொல்லி போய் நம்புறேன். வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்ன காலேஜ் நான் போடணுமோ ரெஃபண்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் போடுறேன்.